இளம்பெண்ணை சீரழித்தவர், இளம்பெண்ணை சீரழித்தவர் அரவாணியாக பிறப்பார்கள் சொல்லியிருக்கிறான். ஒரு அரவாணியாக பிறக்கணுன்னா இளம்பெண்ணை, ஏன்னா இள வயதில் தான் என்ன ஆகுது, அவங்களுடைய பருவநிலை மாற்றம் உட்படுது. ஆரம்பத்தில் பிறக்கும்போது ஆணாகவே இருக்கக்கூடிய குழந்தை, பெண்ணாகவே இருக்கக்கூடிய குழந்தை, இளம் வயது வருகின்ற பொழுது அது ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் தன் நிலையை தொலைத்து விடுகிறது என்பதை இந்த வார்த்தை இந்த இதிலிருந்து புரிஞ்சிக்கலாம். அப்போது இளம்பெண்ணை சீரழித்தவர் மட்டுமே அரவாணியாக பிறக்கிறார் என்று கருட புராணம் சொல்லுவோம். நம்ம சயின்ஸ் புராணம் வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள் இருக்கலாம், இல்லை வேதங்களில் வேறு விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் கருட புராணத்துக்கு சொல்லப்படுவது என்னென்னா, இளம்பெண்ணை சீரழித்தவர் அரவாணியாக பிறப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாசகத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் 12 வயது 14 வயது ஆகின்ற பொழுதுதான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியது ஆண் தன்மை அதிகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஆணாக கூடியது பெண் தன்மை அதிகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பக்கம் சாய்ந்து போக தொடங்கும். அப்படி போகக்கூடிய தன்மை அந்த வயதில் வர்றதுனால இந்த வாசகம் வந்து உண்மையாக்குற மாதிரி பொருள் வந்து புரிய தொடங்கும். சரிங்களா?